AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680. சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்ப்போம். ஒரு ஸ்ட்ரிக்டாக கண்டிப்பா ஓட்டு போடுறதுக்கு ஒரு நடைமுறையை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த பிரஸ் மீட் மூலமா நான் கேட்டுக்கிறேன். நீலகிரியில நேற்று ஸ்ட்ராங் ரூம்ல வந்து எனக்குரிய ஒரு 4 hours வந்து எந்த சிசிடிவி கேமராவும் ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலேயே மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனால தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த ஏன் அந்த ஃபுட்டேஜ் வந்து அந்த 4 hours கிடைக்கலன்றத மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அது மட்டும் இல்ல, இனிமேல எந்த ஒரு தொகுதியிலும் இந்த மாதிரி நடக்காம ஸ்ட்ராங் ரூம்னு வெறும் பேர் மட்டும் இல்ல, ஸ்ட்ராங்கா தேர்தல் ஆணையம் இருந்து அதை பாதுகாக்கணும். எல்லாரும் இன்னைக்கு ஓட்டு போட்டு 45 நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ற மாதிரி. அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி குளறுபடிகள் நடக்காம பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையத்தினுடைய கடமை. இல்ல, அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க வெற்றிக்காக ஒரு ஒருத்தர் அவங்கவுங்க கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் தரப்பு அவங்க தரப்பு அவங்க வெற்றிக்காக சொல்றாங்க. மோடி அவர்கள் அவர்களுடைய வெற்றிக்காக இன்னைக்கு அவங்க சொல்றாங்க. காங்கிரஸ் மேனிபெஸ்டோல கொடுத்ததான் நாங்க சொல்றோம், இவங்க சொல்றாங்க. காங்கிரஸ் என்ன சொல்றாங்க, எங்க நாங்க மேனிபெஸ்டோல கொடுத்தோம் சொல்றாங்க. இது எல்லாமே தேர்தல் வெற்றிக்கான வியூகம் தானே ஒழிய, இதற்கான உண்மையான ஆதாரங்களை நிரூபிக்கும் போதுதான் அது உண்மையா என்பதை நம்ம சொல்ல முடியும். அது வந்து ஒரு பிரதமர் என்பவர் இந்தியாவுக்கே முதன்மையானவர், அவர் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையுமே இங்க வந்து உன்னிப்பாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் போது ஏற்கனவே வந்து பிஜேபியினாலே இஸ்லாமியர்களுக்கு அகெயின்ஸ்ட் ஒரு பார்வை இருக்குன்ற பட்சத்துல மோடி அவர்கள் சொல்ற ஒரு ஒரு வார்த்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அவர் சொல்லணும். அவர் என்னத்துக்காக அப்படி சொன்னாரு, அதன் உள்நோக்கம் என்ன அப்படிங்கறத நீங்க மோடி அவர்கள்கிட்ட தான் கேட்கணும். முழு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, அது நீங்க களத்திலேயே நீங்க பார்த்திருக்கலாம். 35 தொகுதியில இரட்டை இலைக்காகவும் 5 தொகுதியில தேமுதிகவும் நான் நேரடியாக களத்துல சென்று மக்களை பார்த்திருக்கிறேன். எல்லா இடத்திலுமே அதிமுக தேமுதிக தொண்டர்கள் ஒன்றாக இணைந்து களத்துல சிறப்பாக பணியாற்றினார்கள். அது மக்களும் வாக்கு எண்ணும் மையங்களில் குளறுபடிகள் நடக்காமல் தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும், பிரதமர் வார்த்தையை கவனமாக கையாள வேண்டும் என்பது குறித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பேசியிருக்கிறார். பின்னர் விரிவாக பார்க்கலாம். AAA College of Engineering and Technology, Sivakasi, Counseling Code 4680.